வணக்க மக்களே நான் தான் வளர்ப்பேன் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம் ஜி பேர்ட் ஓகே மக்களே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அஸ் அ பிகனராக இருந்தாலும் சரி ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் சரி இந்த ஒரு டவுட் அப்படிங்கிறது உங்க மனசுல கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஃபார்ம் போட போகிறேன் அப்படின்னா நான் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் பண்ணலாமா இல்லை குரூப் ரீடிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய டவுட் இருக்கும் அது என்ன போட வேணா இருக்கட்டும் இது வந்து லவ் பேர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஆப்ரிகன் லவ் பேர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை காக்டெயில் கண்ணூஸ் ஏதா இருந்தாலும் சரி நான் வந்து இண்டிவிஜுவால் ப்ரீட் பண்ணலாமா இல்லை வந்து குரூப்பிங்ல பண்ணலாமா இப்படி ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அதுக்கான இண்டிவிஜுவலாக ப்ரீட் பண்ணால் என்ன பெனிஃபிட் இருக்குது என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதே மாதிரி குரூப் ப்ரீடிங் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி இன் டீட்டெயிலாக உங்களுக்கு ஈஸியாக புரிய அளவுக்கு நான் வந்து தெளிவாக அந்த வீடியோ சொல்லப் போகிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பதிலுக்கு பில் ஐக்கணும் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பிற எல்லா வீடியோஸும் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் ப்ரீடிங் ஸோ இண்டிஜுவல் ப்ரீடிங்னா என்ன குரூப் ரீடிங்னா என்னன்னு சொல்லி சவுடன் ஸ்வீடாக பார்த்துலாம் ஸோ இண்டிஜுவல் ப்ரீடிங் அப்படின்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு செப்பரேட் கேஜ் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு மேல் ஒரு ஒரு ஃபீமேல் போட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஒரு கேஜ் கொடுத்துட்டு அதில் ஒரு பாட் கட்டிடுவோம் இது இது இதுதான் இண்டிஜுவல் ப்ரீடிங் அண்ட் தென் குரூப் ப்ரீடிங் அப்படின்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் அதாவது ஒரு பத்து பேர்ட் இல்லை அஞ்சு போர்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டாலுமே அது வந்து குரூப் ப்ரீடிங் கணக்கில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன கான்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் பண்ண என்ன பெனிஃபிட் ஆண்டிதான் என்ன வந்து டிராபாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் இண்டிஜுவல் ப்ரீடிங் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பேருக்கு இண்டிவிஜுவலா ஒரு கேஜ் கொடுத்தாலாம் அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாக ஒரு கரெக்டான சைஸ்ல கொடுக்கணும் ஸோ இண்டிஜுவல் ப்ரீடிங் போடுறப்ப நீங்க ஒரு லவ் பர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்றைக்கு ஒன்றைக்கு ஒன்றை கொடுக்கலாம் இல்லை ஒன்றைக்கு ஒன்றே காலுக்கு ஒன்றே கால் கொடுக்கலாம் அதுக்குள்ளேயோ இல்லை வெளியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நெஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம் உள்ள அப்படின்னா அழகாக ஒரு பாட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட் நான் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு போனிங்ல இருக்கு அப்படிங்கறத உங்களால தெளிவா நோட்டீஸ் பண்ண முடியும் இதே ஒரு குரூப்பிங்ல இருக்கப்ப கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஒரு பேர் வந்து கூட செட் ஆவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதுல நீங்க என்ன ஒரு மேல் போறீங்க ஒரு ரெசிஸ்யூ பெட் மேல் தென் ஒரு டபுள் ஃபேக்டர் ஃபீமேல் போறீங்க அப்படின்னா இதுதான் பேர்னு ஃபிக்ஸ் ஆகிரும் தென் அதுங்க ரெண்டு தான் நல்லா கொஞ்சிட்டு இருக்கும் ஸோ பக்கத்து கேஜா இருக்கிறதுக்கு பெருசாக காண்டாக்ட் இருக்காது இதுவே குரூப் ரீடிங்கில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர் வந்து மிஸ் மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரே ஃபீமேல் வந்து ரெண்டு மேல் மீட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குரூப் ரீடிங்கில் இருக்கும் ஆனால் இண்டிஜுவல் ரீடிங்கில கண்டிப்பாக இருக்காது ஸோ செகண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக மானிட்டர் பண்ண முடியும் அது ஏதாச்சும் கொஞ்சம் டல்லாக உட்காந்துச்சு அப்படின்னாலுமே ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பர்டிகுலராக ஃபீட் பண்ணலாம் அது எல்லாமே ஒரு காமனான விஷயம் கூட வச்சுக்கலாம் பட் ஆஃப்டர் நீங்கள் வந்து ஒரு சிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு எக் வச்சு சிக் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எக் வைக்கிறப்ப அந்த எக் இப்போ ஒரு ஆறு எக் வைக்கிதுனா ஆறு எக் அதை அழகாக ஹேச் பண்ணி கொண்டு வந்துடும் இதுவே வந்து குரூப் ரீடிங்கில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் கொண்டு வரப்ப முடிஞ்ச அளவுக்கு அதுல டோட்டலா எவ்வளோ எக்ஸ் அதனால் ஹேச் பண்ண முடியுமோ அத்தனையும் ஹேச் பண்ணி ரைஸ் பண்ணி கொண்டு வந்துடும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் ஸோ இதில் இருக்க பேக்ஸ் அதாவது இதில் இருக்க கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் ஒரு இப்போ பத்து பேர் போடுறீங்க அப்படின்னா பத்து தனித்தனி கேஜஸில் வச்சுருக்கணும் ஸோ ஒவ்வொருதுக்கும் ஒரு வாட்டர் ஃபீடர் ஒரு தன ஃபீடர் அண்ட் தென் ஸ்பெஷல் ஏதாச்சும் ஃபுட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கப்பு ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்கள் வந்துடும் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் வந்து ஃபீட் மாற்ற வந்தீங்க அப்படின்னா மினிமம் பத்து பேருக்கே அரை மணி நேரம் ஆகிடும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகிடும் இதுவே நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆறாளமாக உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அதில் போயிடும் ஸோ டைம் வந்து அதிகமாக கன்சூம் நீங்க அதிகமா வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க எங்கேயாச்சும் ஒர்க் போறீங்க இல்லை இந்த மாதிரி பண்றீங்க வீட்டில் ஒரு பதினைஞ்சு பேர் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை மெயின்டென் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அதுதான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தவிர்த்து இதில் பெருசாக வந்து ட்ராபேக்ஸ் அப்படிங்கறது சொல்றதுக்கு இண்டிவியல் ரீடிங்ல எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் விஷயம் குரூப் ரீடிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ரீடிங்கில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குரூப் ரீடிங்கில் இருக்க பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா டைம் ஸோ ஒரு இருபது பேர் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு இருபது பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து வாட்டர் அண்ட் தென் தன மாத்துறதுக்கு உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான டைம் தான் ஜஸ்ட் உள்ளே வந்து ஒரு பெரிய ட்ரேவோ பெரிய ஒரு கப்லையோ நீங்கள் ஃபுட் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போய்ட்டு எடுத்துகிட்டு மாற்றிட்டு வரத்துக்கு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உள்ளே இருபது பேர் உங்களுக்கு இருக்குது அதே இருபது பேர் வந்து நீங்கள் வந்து செப்பரேட் பிரீடிங்கில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் ஆகும் ஸோ அந்த ஒரு டைம் கன்செப்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையவே கிடையாது ஸோ இதில் நிறைய ட்ராபாக்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு போடியும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது இது எத்தனை எக் வச்சிருக்கு அது எத்தனை எக் வச்சிருக்குன்னு பார்க்க முடியும் ஆனால் அந்த எக் வந்து கரெக்டாக இது கூட தான் ஹைட்டாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்து குரூப் ரீடிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவீங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேர் வந்து ஃபஸ்ட்டு எக் வச்சிரும் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீமேல் வந்து அந்த அந்த ஃபீமேலோட பாட்டில் போய்ட்டு அந்த முட்டையெல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும் ஸோ மெயினாக வந்து பானைக்கு சண்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக குரூப்பிங்கில் வரும் இப்போ குரூப்பிங்கில் ஒரு பத்து பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னா பதினஞ்சு பானை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாட்டுக்கான காஸ்ட்டும் கண்டிப்பாக அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் பட் இருந்தாலுமே உள்ளே வந்து அவங்கள கண்காணிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இப்போ வந்து சேம் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் ஸோ இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பேரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கொண்டு போய் உள்ளே விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடித்து பிரிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து ஒரு காலனி ஸோ அந்த காலனியில் புதுசாக நீங்கள் வந்து அடிக்கடி யாரும் இன்ட்ரிவியூஸ்லாம் பண்ண முடியாது ஒன்ஸ் ஒரு பத்து பேர் வாங்கி செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பத்து பேர் மட்டும்தான் அது எல்லாமே காலியாக வரைக்கும் உள்ளே இருக்கணும் இப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டாக தான் மாற்றணுமே தவிர புதுசு புதுசாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டியில் இருக்க போர்ட்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணாது உள்ளே வந்தோன்னே பயங்கரமாக அடிச்சுக்கும் இப்போ நார்மலாக ஒரு பேர் இருக்குது அப்படின்னாவே அதில் வந்து ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ஃபா மேல் அப்படின்னா ரொம்ப வந்து அதிகாரம் பண்ணுற விஷயம் விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுதான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சுற்றிட்டு இருக்கும் அது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஃபீமேலை போய் மீட் மேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய கலரேஷன்ஸ் கிடைக்கும் பட் இருந்தாலுமே அது ஒரு ப்ராப்பரான மீட்டிங்காகவும் இருக்காது அண்ட் தென் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மேல்ஸ்குள்ளே சண்டை வரும் ஸோ இந்த மாதிரி வர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸ் இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையாவே இருக்கும் ஏன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிக் சிக்கிருக்கவே மறுபடியும் மேட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபீமேல் உள்ளே போயிட்டு எல்லா சிக்கையும் தூக்கி வெளியே போட்டுரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ப்ரீடிங்கில் இருக்குது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஸோ இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு போர்டு வந்து சிக்காக இருக்குது அப்படின்னா டப்புன்னு பார்த்துருவோம் நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம் பட் ஆனால் இந்த குரூப் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே மற்ற போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் பரவாயிரும் என்ன ரீசன் அப்படின்னா எல்லாமே சேம் ஒரே இடத்துல தான் வேஸ்ட் எல்லாம் பண்ணும் ஸோ அந்த ஏர் வந்து உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று போய் பக்கத்து பக்கத்தில் வளர்ந்துட்டு இருக்கப்ப கண்டிப்பாக ஈஸியாக வந்து டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ரீடிங்கில் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஒவ்வொரு கேஜும் தனித்தனியாக நம்ம வச்சிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக டெய்லியும் ட்ரேவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஏதோ ஒரு பேருக்கு லூஸ் மோஷன் வருது ஒரு ஃபீமேல் ஒரு மேலுக்கு வருது அப்படின்னா அதை மட்டும் அழகாக நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் வந்து பெருசாக என்றைக்குமே டெவலப் ஆகாது பட் இந்த குரூப் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டிசீஸ் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ என்ன தான் நம்ம குரூப் ரீடிங் இண்டிவிஜுவல் ரீடிங்னு பார்த்தாலுமே மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் போட்டு ஐம்பது பேர் மெயின்டெயின் பண்ணி சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க குரூப் ப்ரீடிங்கில் ஐம்பது பேர் போட்டு அதையுமே சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே சேம் டைம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் வந்து இது வரைக்கும் போட்டு ரிசல்ட்டே எடுக்காமலும் இருக்காங்க குரூப் ப்ரீடிங் போட்டோம் அதில் நிறைய லாஸ் பார்த்தவங்களும் இருக்காங்க இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வச்சுக்கிறீங்க எந்த அளவுக்கு நல்ல ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு அவங்கள வந்து தெளிவாக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத இது எல்லா விஷயமே இருக்கு ஸோ அது எதை வேணால் இருக்கலாம் குரூப் ப்ரீடிங்காக இருக்கலாம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங்காக இருக்கலாம் அதுக்கான ட்ராபேக் ட்ராபேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதை வந்து எப்படி நீங்கள் ரெட்டிஃபை பண்ணுறது இப்போ குரூப் பிடிங்கில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக வந்துச்சுன்னா தான் ஸ்ப்ரெட் ஆகும் வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் முன்னெச்சரிக்கையே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் அப்படிங்கிறது ரெண்டுலையுமே இருக்காது பட் அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன விஷயங்களாக தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சு மட்டும் கேட்டு கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய மெடிசன்ஸ் கிடைக்கும் அந்த தென் நேச்சுரலாகவே நிறைய மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புறேன் ஓகே மேக்லேயே இதே மாதிரி நீங்கள் சூப்பரான